ஏர்போர்ட்டுக்குள்ளே நம்ம வந்துட்டோம். ஏர்போர்ட்டுக்குள்ளே அப்புறம் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. நானும் ஜோனும் விளையாண்டுக்கிட்டே போனோம். ஜோனி என் கூட முன்னாடி தான் உட்காந்துக்கிட்டான். ஃபஸ்ட் டைம் ஏர்போர்ட்டுக்கு போகிறதுனால வந்து வீட்டிலேருந்து எல்லாத்தையும் கூட்டிகிட்டும் போயிருந்தேன். இது திருச்சி ஏர்போர்ட், உள்ளே வந்துட்டோம். இங்கே காரை பார்க் பண்ணிவிட்டு தேசிய கொடி பறக்குது பாருங்க அப்பா. அன்னைக்கெல்லாம் எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் ஃப்ளைட்டில் போகிறேன், எப்படி இருக்க போகுது அப்படிங்கன்னு, என்னோடய செக்கிங் எப்படி இருக்கும், ட்ராவல் எப்படி இருக்கும் அப்படின்னு பயங்கர இது. ஃபேமிலியோடு பார்த்துட்டு ஐயா, என் ஒய்ஃபு, ஜோனத்தன் எல்லோரும் வந்துடும். அப்பா 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 போயிட்டு பத்திரமா வந்தார். அதுவரையும் பத்திரமா இருந்துக்கியா? சொல்லு. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நடிச்சிட்டு இருக்கல, அட போப்பா. ஏ இங்க பாரு அப்பா, பாரு பாரியா. ஏய் பாய் பாய் பாய். சரியா வரேன். செக்கிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஜோனது எனக்கு லாஸ்ட்டாக பாய் சொல்லிவிட்டு உள்ளே போயிட்டோம். உள்ளே போனதுக்கப்புறம் எஸ்கலேட்டர் ட்ராவல் பண்ணோம். நல்லா இருந்துச்சு. இது வந்து இண்டிகோ ஃப்ளைட்டோட ஏர்போர்ட் லாங்னு சொல்லுவாள் அந்த ஏரியா. அப்புறம் அங்கேருந்து செக்கிங்லாம் முடிச்சு போர்டிங்காக போயிட்டுருக்கோம். அது எப்படின்னா பயங்கரமான ஒரு எக்ஸைட்மெண்ட்டு, சூப்பராக இருந்துச்சு. நம்ம இப்போ இது வந்து ஃப்ளைட்டுக்குள்ளே போயிட்டோம். ஃப்ளைட்டுக்குள்ளே போயிட்டு வந்து நம்மளோட சீட்டு வந்து 22C, அதனால் சென்டர் சீட்டு, அதில் உட்காந்தாச்சு. இது ஃப்ளைட்டில் பறக்கிறப்போ எடுத்தது. எப்பா அது எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம அங்கிட்ட அங்கிட்டும் பெரிய வீடுன்னு கட்டிகிட்டு இருக்கோம். கொஞ்சம் தூரம் மேலே போய் பார்த்தா புள்ளியாக தான் தெரியும் நம்ம வீடெல்லாம். எப்படி தான் இருக்கும், சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஒரு ரைடு. ஆனால் காது அடைச்சிருது. ஒரு குறிப்பிட்ட தூரம் போயிட்டால் காதெல்லாம் அடைச்சிக்குது. இன்னொன்று, அங்கே எதையும் நம்ம வாங்கியெல்லாம் சாப்பிட முடியாது, ஏன்னா எல்லா ப்ரைஸும் அதிகம். பார்த்துட்டு வேணால் வரலாம். இது டெல்லி போய் இறங்கியாச்சு. இது இண்டிகோ ஃப்ளைட்டோட ஸ்டாப் மாதிரி. எல்லா இண்டிகோ ஃப்ளைட்டும் இங்கே தான் நிற்கிது. இண்டிகோலையும் நான் சின்ன கம்பெனின்னு பார்த்தேன், இவங்கள்ட்டே கிட்டத்தில் நூற்றுக்கணக்கான ஏரோப்ளைன் இருக்க மாட்டுது. இந்திரா காந்தி ஏர்போர்ட்டில் தான் நான் பார்த்தேன். இன்னொன்று, இங்கேருந்து நம்மளை இறக்கிட்டு இங்கேருந்து பஸ்ஸில் கூட்டிகிட்டு போகிறாங்க. இது டெல்லியில் இறங்கி ஃப்ளைட்டுக்கு முன்னாடி நம்ம நடந்து போனது. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அது எப்படி வார்த்தைகள் சொல்கிறது, சொல்கிறதுக்கு தெரியல, அப்படி தான் சொல்லணும். இன்னொன்று, நம்ம இப்போ டெல்லியில் ஃப்ளைட் இறங்கினதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து பஸ்ஸில் நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நம்ம இறங்கின இடத்துல இந்த டெல்லி ஏர்போர்ட்லேருந்து நான் தங்கியிருந்தது வந்து கிரேட்டர் கைலாஸ்னு சொல்லி நியூ டெல்லி பிளேஸில். அங்கே வந்து நார்மல் டாக்ஸினா ரொம்ப ரேட்டு கூட சொல்கிறாங்க. இப்போ நம்ம பேக் வந்து இதில் தான் வந்துச்சு. இன்னொன்று என்னென்னா, எல்லா பேக்கும் வந்துருச்சு, நம்ம பேக் வரலங்க ரொம்ப பயந்துட்டேன். அப்புறம் தான் பார்த்தா ரொம்ப கடைசியாக நம்ம பேக் தான் வந்துச்சு. ரொம்ப நேரம் அங்கே நின்றுக்கிட்டு இருக்க முடியாதாயிடுச்சு. என் ஃப்ரெண்டும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கேருந்து பேக் எடுத்துக்கிட்டு வந்து வெளியில் நம்ம கிளம்பிட்டோம். கிளம்பி அங்கேருந்து ப்ரீபெய்டு டாக்ஸி எடுத்துக்கிட்டு கிரேட்டர் கைலாசம் நோக்கி போக ஆரம்பித்தாச்சு. ப்ரீபெய்டு டாக்ஸி வந்து 540 ரூபா தான். நம்ம வெளியில் வேறு டாக்ஸி எடுத்தோம்னா, அதாவது ஆப் பேஸ்டு ஓலா இல்லாட்டி உபர்லாம் எடுத்தால் 800 ரூபா 900 ரூபா வரைக்கும் சொன்னாங்க. நம்ம வந்து ப்ரீபெய்டு டாக்ஸி, இந்த எல்லோ பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்குல அந்த டாக்ஸி எடுத்துக்கிட்டு நம்ம இடத்துக்கு போயிட்டோம். அடுத்து எங்களுக்கு தேவையான வீடியோஸ் வந்து அங்கே போய் எடுக்க போகிறோம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை பாய்.